இன்னைக்கு இறால் தொக்கு செய்ய போகிறோம். அது மண் சட்டியில் நம்ம எந்த ரெசிபி மண் சட்டியில் செஞ்சாலுமே ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். இது நல்லா சூடாகவே இருக்குது. இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம இதில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து 250 கிராம் நான் இறால் எடுத்திருக்கேன். இப்போ அந்த இறாலுக்கான அளவு தான் வெங்காயம் தக்காளி எல்லாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸ் 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தக்காளி வந்து பழமாக எடுத்துக்கோங்க. இது நல்லா மசிஞ்சு வரட்டும் தக்காளி. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு 1.5 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு வேணாங்கிறவங்க வந்துட்டு பூண்டு இருக்கு இல்லையா, அதை தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு 10 பால். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இப்போ இதோட 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து காஞ்ச மிளகாய் விழுது வந்து சேர்க்குறேன் அரைச்சி. இது வேணாங்கிறவங்க கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் வதக்கி விட்டதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ரால் 250 கிராம் எடுத்ததை நம்ம இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டோன்னா ரால் வந்து தண்ணீர் விட்டு வரும். இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அந்த மிளகாய் விழுது வேணாங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள், அவ்வளோதான் மசாலா. இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு எடுத்தால் நம்மளுடைய இறால் தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி எண்ணெய் விட்டு சூப்பராக வெந்து வந்திருக்குது பாருங்கள். நல்லாவே உருளைக்கிழங்குலாம் வெந்திருக்கு இறால் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு கார்னிஷ்க்காக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.